அகர முதலெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். வணக்கம் 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 வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, என்னென்ன நன்மைகள் விளையுது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பௌர்ணமி என்றாலே முழுமை என்று பொருள், முழுமையான நிறைவான என்று பொருள். பௌர்ணமி என்பது ஏதோ சாதாரணமாக வந்து நிலா வருது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நாம், அது இல்லை. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் வந்து பௌர்ணமி. பிரபஞ்ச சக்திகள் ஒட்டுமொத்தமாக பூமிக்கு ஈர்க்கக்கூடிய நாள். இந்த பூமியும் மனிதனும் ஒன்று தான். மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், அதே சக்திகள் தான் இந்த உலகத்தில் இயங்கிட்டுருக்கு. அப்போது இந்த பூமிக்கு ஈர்க்கக்கூடிய இந்த சக்தி நமக்கும் முழுமையாக ஈர்க்கப்படும். அதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் அது எப்படி சார் வந்து பௌர்ணமிக்கு அன்றைக்கி ஈர்க்கப்படுதுன்னு சொல்கிறீங்களே, அதுவும் சாதாரணமாக தானே இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய வாதம். அப்படி பௌர்ணமிக்கு அன்னைக்கு எந்த விதமான சக்தியும் ஈர்க்கப்படவில்லை என்றால் ஏன் கடல் பொங்கணும்? கடலுடைய அலைகள் பார்த்திங்கன்னா அன்றைக்கு வந்து மிக அதிகமாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். பூமியே ஒரு ஈர்ப்பு விசையில் வந்து ஒரு அதிர்வில் இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அன்றைக்கி இந்த பூமியில் நிகழும், மிகப்பெரிய ஆற்றல். இந்த ஃபிட்ஸு வந்தவங்களாம் பாருங்கள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஆகட்டும் சரி, அடிக்கடி ஃபிட்ஸு வரக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வலிப்பு வராது, ஆனால் அன்றைக்கி வரும். அமாவாசை அன்னைக்கு வரும், பௌர்ணமி அன்னைக்கு வரும், அதிகமாகும். இப்போ மற்ற நாட்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்துச்சுன்னா பௌர்ணமிக்கு அன்னைக்கு மிக அதிகமாக இருக்கும். இல்லை வலிப்பே வராதவர்களுக்கு கூட பௌர்ணமி அன்னைக்கு வரும். ஏன்னா சந்திரன் என்பவன் புத்திகாரகன், அறிவு, சிந்தனை, திறமை, யோசனை, ஞாபகம், இது எல்லாமே சந்திரன். அறிவு சார்ந்த, சிந்தனை சார்ந்த அத்துணை நிகழ்வுகளும் ஒரு மனிதனுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது, சந்திரனுடைய அருள் தான் நடக்குது. இது உண்மை. நான் பல முறை என்னுடைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், சூரிய குளியல் எப்படி வந்து ஒரு மனிதன் சூரிய குளியல் குளிக்க வேண்டுமோ, வெயிலில் இருக்கணும். வெளிநாட்டுக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே சூரியன் கிடையாது, சூரியன் இருக்குது, அது வெப்பம் அதிகமாக இல்லாத காரணத்தினால அங்கிருந்து இந்தியாவுக்கு வராங்க சூரிய குளியலுக்காக. கோவாவில் பார்த்திங்கன்னா அப்படியே உடைகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு சின்ன சின்ன உடைகளை மட்டும் போட்டுட்டு அப்படியே அந்த மணலில் படுத்து கிடப்பாங்க சூரிய குளியல். அது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம செய்ய மாட்டோம். நம்ம பாரம்பரியத்தை நம்ம என்றைக்குமே மதிக்க மாட்டோம்ல, வெள்ளக்காரஞ்சி கூட தானே கேட்போம், ஆனால் அவன் இன்றைக்கி பழைய சோறு சாப்பிட்றான். நம்ம ஊரில் விளைஞ்ச மஞ்சளையும் வேப்ப மரத்தையும் அவன் பேட்டர்னேட் பண்ணி வைக்கிறான், நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். சரி, விஷயத்துக்கு வரேன். சந்திர குளியல், சந்திர குளியல் என்பது ஒட்டுமொத்தமாக நமது மூளையை பலப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. அது என்ன சந்திர குளியல்? ஒன்றும் இல்லை, சந்திரனை பார்த்து கொண்டே இருப்பது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டை மாடியில் அந்த காலத்தில் இருக்காது, வெளியில் வாசலில் வந்து கட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு சந்திரனை பார்க்குறது, நட்சத்திரத்தில் பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் படுத்துட்டு, அதுக்கப்புறம் எந்திரிச்சு உள்ளே வந்து படுப்பாங்க, இல்லை வெளியில் கூட படுத்து தூங்குவாங்க. குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டினாங்க. முதல்ல சிறு குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டி வளர்த்தாங்க, கதை சொல்லுவாங்க. நிலாவை காட்டிக்கிட்டே பார்த்திங்கன்னா கதை சொல்லுவாங்க. நம்மளுடைய புராணங்களில் இருக்கக்கூடிய கதைகள், முருகப்பெருமான், சிவபெருமானை பற்றி, பெருமாளை பற்றி, இயேசுவை பற்றி, நபிகளை பற்றி, புத்தரை பற்றி, வாழ்வியல் முறைகள், ஒழுக்கம், நெறிமுறைகளை நிலவை பார்த்து சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால தான் வந்து மூளை வந்து பலமாக மாறும். உறவுகளை மேம்படுத்துவதற்கு
இந்த பௌர்ணமி வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. அந்த காலத்திலலாம் நிறைய குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவி சண்டைகள், அது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது தான். ஆனால் உறவுகள், அண்ணன் தம்பி மாமன் மச்சனை சகல தாத்தா பாட்டி, அந்த உறவுகள் எல்லாமே அங்கங்கே பிரிஞ்சிருப்பாங்க. சண்டைகள், சச்சரவுகள். இந்த பௌர்ணமிக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்த்தங்கரையில் கூட ஆரம்பிப்பாங்க. ஆற்றங்கரையில் முழுமையாக கூட ஆரம்பித்து பௌர்ணமியில் நிலவை வந்து வணங்க ஆரம்பிப்பாங்க. வணங்கிட்டு குடும்பம் குடும்பமாக உட்காந்து பேசுவாங்க, கதைகளை பேசுவாங்க. அவங்களுடைய பழைய வாழ்க்கைகள், உறவுகள் எல்லாத்தையும் பேசும் பொழுது அங்கே இந்த சண்டை சச்சரவுகள் இருக்காது, இருக்கிறது மறைஞ்சு போயிடும். செடிக்கு எப்படி சுடுதண்ணி ஊற்றினோம்னா செடி செத்து போயிருமோ, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை, கோபமான வார்த்தைகளை வீசியிருப்போம். அதை மறந்துடணும். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தானே மனித இயல்பு, மனித குணம். இறைவனுக்கு, இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அது குணம் அல்லவா நமக்கு? மன்னிக்கிறதை விட ஒரு தண்டனை ஒரு மனிதனுக்கு இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஒரு மனிதனை மன்னிப்பது தான் மிகப்பெரிய தண்டனை. இதை நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மன்னிப்போம். அந்த ஒரு மன்னிப்பு தன்மை அங்கே நிகழும் பௌர்ணமி அன்னைக்கு. எல்லோரும் ஒன்று கூடி பேசுவாங்க. சித்ரா அப்படின்னாவே கலவைன்னு என்று பொருள். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கலவை சாதங்களை கொண்டு வருவாங்க அன்றைக்கி. தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், கருவேப்பிலை சாதம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் சாதங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு எல்லோரும் வருவாங்க. கொண்டு வந்து அவங்க சாப்பாடு, இவங்க இவங்க சாப்பாடு, அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு பகிர்ந்து உண்டு மகிழ்வாங்க. ஆற்றங்கரையில், கடற்கரையில் இதெல்லாம் நடந்தது. கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க. கூட்டாஞ்சோறு என்ன, எல்லோரும் கூடி ஆக்கக்கூடிய சோறு. பௌர்ணமியை கொண்டாடிய காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, என்றைக்கு நிலவு வருது, என்றைக்கு அமாவாசை, என்றைக்கு பௌர்ணமி, எதுவுமே யாருக்கும் தெரியறதில்லை. நிலவு குளியல், சந்திர குளியல் மிக மிக அவசியம். இஸ்லாமியர்கள் பார்த்திங்க அப்படின்னா பிறையை பார்த்து தான் ரமலான் மாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிலவுடைய அந்த அற்புதங்களும் நிலவுடைய சக்திகளும். ஆனால் நமக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ப மாட்டோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சந்திரனை பார்த்து வணங்குங்கள். முதல்ல நான் சொல்கிறது, டெய்லியுமே நீ வந்து சந்திரனை பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா சந்திர குளியல், அவ்வளோதான். சந்திர குளியல்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. தினமும் ஒரு மணி நேரம் பார்த்து உட்காரணும். குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் முழுமையாக ஒரு ரெண்டு மணி நேரமாவது உட்காந்துக்கணும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு எத்தனை பக்கம்லாம் போட்டுட்டு பேசுங்க, ஊர்க்கதை பேசுங்க, என்ன பிரச்சனை, அப்படியே பேசிட்டு நிலவு பார்த்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்லது தான் நடக்கும். சந்திரனுடைய சக்தி ஈர்ப்பதற்கு ஒரு வழிமுறை சொல்கிறேன் நான். உடம்பு முழுவதும் தயிர், நல்ல பசும் தயிர், அதை வாங்கி உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர், நான் சொல்கிறது இரவு நேரத்தை குளிக்கிறதுன்னு சொல்ல வேலை, பகல்லே சொல்கிறேன், இல்லை காலையில் நேரத்தை சொல்கிறேன். அன்னைக்கு இப்போ நாம் நினச்சிட்ருக்கோம் சந்திரன்னா இரவு மட்டும்தான் அப்படின்னு, இல்லை பகல்லையும் இருக்குது. அப்போது பௌர்ணமி அன்னைக்கு காலையிலிருந்து அந்த இரவுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் உடம்பு முழுவதும் தயிரை தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் விட்டுட்டு, தயிர்னால் தலையிலேருந்து தேய்க்கணும், தலையில் முகத்தில் உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சந்திரனை பார்க்கும் பொழுது அந்த ஈர்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வலிப்பு நோயாளிகளுக்கு நான் சொல்கிறதே அதுதான். வலிப்பு நோயாளிகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் முழுவதும் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சந்திரன் பார்க்கும் பொழுது அந்த வலிப்பு நோய் சீக்கிரமாக நீங்கும். ஏன்னா வலிப்பு என்பது மூளை சம்பந்தப்பட்ட வியாதி தானே. அப்படி இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி, இது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்களேன். வருஷத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி, மிக
புனிதமான சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. இருக்கக்கூடிய பௌர்ணமியிலேயே மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஒரு பௌர்ணமி. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அவ்வளோ சக்தியாக சித்ரா பௌர்ணமி கேட்கவே வேண்டாம். அப்போது இந்த சித்ரா பௌர்ணமியை நாம் எப்படி கொண்டாடுவது? சித்திரகுப்தன் பிறந்த நாளாக, பிறந்த தினமாக சித்ரா பௌர்ணமி சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது. சித்திரகுப்தன் யார்? நம்மளுடைய பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகளை எழுதி வைத்து நாம் மரணித்த பிறகு யமதர்மனிடம் கொண்டு போய் கொடுப்பவன், காண்பிப்பவன். யமதர்மனுடைய பிஏ சித்திரகுப்தர். அப்போது சித்திரகுப்த பூஜையை நாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். அது செய்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எண்ணங்கள் என்பது பௌர்ணமி சொல்லிட்டேன், நிலவுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி, முழு பௌர்ணமி அன்னைக்கு நாம் சித்திரகுப்தனை வணங்கும் பொழுது நமது எண்ணங்கள் நல் எண்ணங்களாக மாறும். நமக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய பாவ கணக்குகள் அழிய ஆரம்பிக்கும். இப்போ கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உப்பு இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு 2 ஸ்பூன் உப்பு இருக்குது, ஒரு சின்ன டம்ளரில் போட்டு குடிக்கிறோம், குடிக்க முடியல, கரிக்குது, அதுதான் பாவம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பாவத்தை குறைக்க முடியுமானா? குறைக்க முடியும். எப்படின்னா, அதே 2 ஸ்பூன் பாவம் இருக்குது, தண்ணீர் வந்து ஒரு 10 லிட்டர் ஊற்றிட்டு வச்சுக்கோங்களேன், அங்கே எதுவுமே இருக்க போகிறதில்ல, அந்த உப்பு கரிப்பு இருக்காது. அதுபோல் இந்த நல் காரியங்களை நாம் அதிகமாக செய்து கொண்டு வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகள், பாவங்கள் முழுமையாக நீக்கப்படும். அது சித்திரகுப்தனை வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். சித்திரகுப்தனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நோட்டு புத்தகம் அன்றைக்கி வாங்கி வைங்க. நீல கலரில், ப்ளூ கலரில் நோட்டு வாங்கிக்கோங்க, ப்ளூ கலரில் பேனா வாங்கிக்கோங்க. 10 நோட்டு புக் வாங்கி வச்சுக்கோங்க, நோட்டு பேனா. அதில் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 10 நோட்லேயுமே எழுதுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை 6-7 அந்த நேரத்தில் வந்து ஸ்ரீ சித்திரகுப்தாய நமக எழுதிட்டு வைங்க. வச்சுட்டு அதை குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. வீட்டில் ஒன்று வைங்க, மீதி 10 வாங்க சொன்னேன் இல்லையா, ஒரு செட்டு வீட்டில் வச்சுருங்க, நோட்டு ஒரு பேனா. மீதி 9 வந்து மற்ற குழந்தைங்களுக்கு அன்னைக்கு கொடுங்க. எல்லோருமே சந்தோஷமாக இருக்கட்டும். அவருக்கு பிடித்த பானகம் ஒன்றும் இல்லை, தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் வந்து வெள்ளத்தை போடுங்க, அவ்வளோதான். வெள்ளத்தை போடுங்க, மேலே ஒரு துணியை போடுங்க, துணியை போட்டுட்டு பூ வச்சுட்டு அவருக்கு வணங்குங்க. சித்திரகுப்தன் என்பவர் கேதுவனுடைய அதிபதி. அப்போது கொள்ளில் வந்து செஞ்ச சுண்டல் வச்சு படைங்க. வச்சு படைச்சிட்டு விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு வந்து அந்த கொள்ளை வந்து போடுங்க. கொள்ளு தான் கேதுவனுடைய தானியம். அந்த தானியத்தை வந்து பறவைகளுக்கு போடுங்க, விலங்குகளுக்கு போடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. மிக அருமையான பலன் கிடைக்கும். நம்ம சித்திரகுப்தனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றே சொல்ல முடியும். அதனால தான் நம்ம வந்து இது மிகப்பெரிய அளவு கொண்டாடுறதில்லை. வாய்ப்பு கிடைச்சதுன்னா சித்திரகுப்தனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தமிழகத்தில் 2 இடங்களில் சித்திரகுப்தனுடைய கோயில் இருக்குது. ஒன்று காஞ்சிபுரம், மற்றொன்று தேனி மாவட்டம் சின்னமனூரில் மாணிக்க வாசகர் கோயிலில் சித்திரகுப்தருடைய கோயில் இருக்குது. 2 இடங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் நடக்குது, சிறப்பு வழிபாடுகள் நடக்குது. அதை தவிர்த்து அதே தேனி மாவட்டத்தில் போடி பக்கத்தில் கோடங்கிப்பட்டி என்கின்ற இடத்துல யமதர்மனுடைய கோயில் இருக்குது, அங்கே சிறப்பு பூஜை நடக்குது. கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா சிங்காநல்லூரில் இருக்குது யமதர்மர் கோயில். கோயம்புத்தூரில் சிறுமுகை பக்கத்தில் யமதர்மருடைய கோயில் இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர் தாலுக்காவில் திருப்பைஞ்சேலி அப்படிங்கிற இடத்துல
யமதர்மனுடைய கோயில் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணியில் திருச்சிற்றம்பலம் என்கின்ற இடத்துல யமதர்மனுடைய கோயில் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அன்றைக்கு சித்திரகுப்தருடைய பூஜை நடக்குது, சிறப்பு வழிபாடு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே இந்த பூஜைகளை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு நாள். அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கள்ளழகருடைய படம் இருந்ததுன்னா வைங்க, இல்லை பெருமாள் படம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுட்டு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையுமே வச்சுட்டு கள்ளழகராக பாவித்து நம்ம வீட்டில் அவர் எழுந்திருக்கார் அப்படிங்கிறத பாவித்து நாம் வணங்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவருக்கும் பானகம்தான், நல்ல தண்ணியில் வெள்ளம், வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு துணி மேலே காட்டன் துணி வெள்ளை கலர் துணி கட்டிட்டு அதற்கு மேலே பூவெல்லாம் வச்சு அதற்கு மேலே ஒரு கற்பூரத்தை வைத்து கள்ளழகருக்கு வந்து நீங்கள் காமிச்சு வணங்குங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி வந்து தாலி பிரித்து மாற்றுவாங்க. தாலி பிரித்து மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய காலம் அது. வீட்டிலேயே கள்ளழகரை நினச்சி நீங்கள் இதை செய்யும் பொழுது நல்லதொரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மிக அற்புதமான ஒரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள். அதனால தான் அன்றைக்கி வந்து தாலியை பிரித்து கோர்க்கக்கூடிய, ஏன்னா மனம், இரு மனம் சேர்ந்தது தான் திருமணம். அந்த மனம் என்பதே குணம், குணம் என்பதே அறிவு, அதுதான் மூளை. வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கு அதை செய்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரிவலம். திருவண்ணாமலையில் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக, விழாவாக, விழா கொண்டாட்டமாக நடைபெறக்கூடிய ஒரு நாள். அது இந்த லாக்டவுனில் முடியாது, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. கடவுள் வந்து எல்லார் இடத்துலையுமே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், நமக்குள்ளே இருக்கார். துணில இருப்பான், துணிமில் இருப்பான், நான் படிச்சிருக்கேன், நம்ம படம் பார்த்துருக்குறோம். அதனால் எல்லா இடங்கள்லையுமே கடவுள் இருக்கார், நமக்குள்ளே இருக்கார், நமக்குள்ளே சிவன். அந்த சிவன் போனால் தான் சவம், சிவமே சவம். சவம் என்பது சிவமாக இருக்கக்கூடிய, ஜீவனாக இருக்கக்கூடிய, சீவனாக இருக்கக்கூடிய உயிர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டிலேயே சிவபெருமான் எழுந்து அருளியுள்ளார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம வீட்டில் இருக்கார். அப்போது நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு சாணி வச்சு பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சாணியை நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைங்க. அதே போல் சாணியில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அதை சிவபெருமானாக பாவித்து பிடிச்சு வைங்க. வீட்டில் லிங்கமாக பாவித்து வச்சுட்டு அதுக்கு வந்து குங்குமம், சந்தனம், விபூதி எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் தான் திருவண்ணாமலையார் அப்படிங்கிறத மனதில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் இருக்கார். காலையில் எழுந்திரிங்க, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் கும்பிடுவாங்க, நிறைய பேர் சிவபெருமான் கும்பிடுவாங்க, அதனால தான் நான் வந்து ரெண்டையுமே வந்து சொல்கிறேன். பாவித்துட்டு எட்டு விளக்கு வைங்க, எட்டு விளக்கு வைக்கணும். நடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா, சாணியில் நாம் பிடித்த சிவபெருமான் அதை சுற்றி எட்டு விளக்கு வைக்கணும், எட்டு திசைகள். அந்த சிவபெருமான் இடத்துல ஒரு விளக்கு, மொத்தம் ஒம்பது விளக்குகள். மைய பகுதியில் சிவபெருமான், அவர் பக்கத்தில் விளக்கு, அது பெரிய விளக்காக வச்சுருங்க. அவரை சுற்றி எட்டு விளக்கு வைக்கணும், எட்டு திசைகள், அஷ்ட திக்கு இருக்கு இல்லையா, எட்டு விளக்குகள் எல்லாமே வந்து நீங்கள் நெய் விளக்காக இருந்தால் பரவாயில்ல, முடியலன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க, பரவாயில்ல. ஆனால் அந்த சிவபெருமானுக்கு வைக்கக்கூடிய விளக்காவது நெய் விளக்காக இருக்கட்டும். மண் விளக்கு இருக்கு இல்லையா, அது போதும். இறைவன் எளிமையாக இருக்கிறத தான் விரும்புகிறார், அதனால் மண் விளக்கு போகுது நமக்கு. ஸோ அந்த இடத்துல நாம் ஏற்றி வச்சு
காலையில் நாம் வணங்கணும். ஏன் நாம் எட்டு விளக்கு ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கிரிவல பாதையில் எட்டு லிங்கங்கள் இருக்கும். நாம் கிரிவல பாதை சுற்றி வரும்போது எட்டு லிங்கங்களை வணங்கிவிட்டு ஒன்பதாவதாக எல்லோவற்றிற்கும் ஆதியாக அந்தமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவோம். நாம் அந்த எட்டு லிங்கங்களும் சிவபெருமான் திருவண்ணாமலை கோயிலில் இருக்கக்கூடிய அதற்குள் அடக்கம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எட்டு லிங்கங்களை வைத்து நடுவில் வந்து அண்ணாமலையாரை வைக்கிறோம். நாம் வச்சு நாம் சாமி கும்பிட்டு முடிந்தால் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு அன்றைக்கு மாலையில் நிலவு பார்த்து, அதற்கு முன்னதாக மாலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் வெளியில் மொட்டை மாடியிலேயோ இல்லை வெளியிலேயோ நீங்கள் வச்சு நீங்கள் நிலவை வந்து வணங்கணும். வாய்ப்பு இருக்கிறவங்க காலையிலேயே ஒரு ஆறரை மணி அளவில், ஏன்னா 6:45 சூரிய பகவான் அப்படி அழகாக ஜொலிப்பார். அந்த நேரத்தில் நிலவும் வந்து பரிபூர்ணமாக இருப்பார். மாலையில் ஒரு வேளை வந்து நிலவு வணங்குங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க விரதம் இருங்க. அன்றைக்கு ஒரு 5 பேருக்காவது உணவு கொடுங்க. எல்லோருமே சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த சித்ரா பௌர்ணமியை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உறுதியாக மேன்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் பெறக்கூடிய நாளாக இது அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.